தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம் அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்பாள் உடனுரை. அருள்மிகு ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயில், சிந்தாதிரிப்பேட்டை, சென்னை. சென்னையின் மிக பிரதான சாலையான அண்ணா சாலையிலிருந்து உள்ளே சென்றால் சிந்தாதிரிப்பேட்டையை அடையலாம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆளுநராக இருந்த ஜார்ஜ் மோர்டன் பிட் என்பவரால் நிறுவப்பட்டது இந்த ஊர். நெசவாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு கண்ட பகுதி சென்னை தரிப்பேட்டை என்று அழைக்கப்பட்டு சிந்தாதிரிப்பேட்டையானது. ஆயிரத்தி 1743 கிழக்கிந்திய கம்பெனியில் துபாஷ் பணியாற்றிய ஆதியப்ப நாராயணர் என்பவரின் நிதி உதவியால் இங்கு ஆதிபுரீஸ்வரர், ஆதிகேசவ பெருமாள், ஆதி விநாயகர் ஆகிய தலங்கள் கட்டப்பட்டன. ஆதிபுரீஸ்வரர் கோயிலின் கல் மண்டபம், தூண்கள் ஆகியவை விஜயநகர கட்டிடக்கலை பாணியில் அமைந்துள்ளது. மண்டபம் மற்றும் தூண்கள் கட்டப்பட்டதற்கு ஆதாரமாக இரண்டு கல்வெட்டுக்கள் அமைந்துள்ளன. அருள்மிகு ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயிலின் வாசலில் உள்ள சன்னதியில் ஆதி விநாயகராக அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். ஆதி விநாயகரை தரிசித்த பின் ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயில் செல்லும் வழியில் நிமிர்ந்து பார்த்தால் அழகாக 16 கால் மண்டபம் அமைந்துள்ளது. அதனை கடந்து உள்ளே செல்லும் போது கொடிமரம் மற்றும் பலிபீடமும் நந்தி பகவான் சன்னதியும் அமைய பெற்றுள்ளது. அருகே சுந்தர வலம்புரி விநாயகர் மற்றும் பாலமுருகன் அருள் புரிகிறார்கள். சன்னதி நுழைவாயிலில் சென்றவுடன் தனி சன்னதியுடன் சூரிய பகவான் காட்சியளிக்கிறார். அருகில் பொல்லா பிள்ளையார் தொடங்கி 63 நாயன்மார்களும், 9 தொகை அடியார்களும், 8 முருகன் அடியார்களும், திருவள்ளுவர் நாயனார், ஆதிசங்கரர் மற்றும் தெய்வப்புலவர் சேக்கிழார், 8 அடியார் பெருமக்கள் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். அடியார்களை தரிசனம் செய்த பிறகு பிரகாரத்தின் உள்ளே செல்லும் போது பிரகார கணபதி சன்னதி அமைந்துள்ளது. அருகில் சமய ஆச்சாரியர்கள் 4 பெருமக்கள் மற்றும் சேரமான் பெருமாள், ஞான சரஸ்வதி, மகாலட்சுமி மற்றும் நாகர் சன்னதிகள் அமைந்துள்ளது. ஆதிபுரீஸ்வரரின் அபிமான புத்திரன் தம்பதி சமேதராய் வள்ளி தெய்வானையுடன் சிவசுப்பிரமணியராக தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார். அருகில் மலைவாழ் புத்திரன் மக்களுக்கு ஞானம் அளிப்பவன் ஞான தண்டாயுத வாணியாக சன்னதியில் காட்சி தருகிறார். அதன் அருகில் மக்களின் காவலன், தேவர்களின் காவலன், வீரபாகுவின் நண்பன், அசுரவதம் செய்து அடியார்களை காத்தவன் அழகன் ஸ்ரீ சண்முகன் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். தில்லைவாழ் கூத்தன், பொன்னம்பலத்து அரசன், ரத்தின சபாபதி, கனக சபையான், பாண்டிய நாட்டில் இடதுபாதம் தூக்கி நடனம் புரிந்த வெள்ளி சபையன், உலகின் முதல்வரான தாமிர சபையுமானவன்,
நெல்லையம் பெருமான் பிரம்மதேவன் தானே ஓவியமாய் வடித்த சித்திர சபையின் சிவகாமி மணாளன் இங்கு நடராஜ பெருமானாக காட்சி தருவது மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. ஸ்ரீசக்கர சுரூபியான இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி வடிவமான பாசம் அங்குசம் தரித்தவளான நித்ய கல்யாணி ஆதிபுரீஸ்வரரின் பத்தினியுமான அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கின்றாள். துவார வலம்புரி விநாயகர் மற்றும் பாலமுருகன் ஆகியோர் காட்சி தருகிறார்கள். சுவாமி கருவறை கோஷ்டத்தில் கோஷ்ட விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா விஷ்ணு துர்கை ஆகியோர் அருள் புரிகிறார்கள். ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது மற்றும் காலபைரவர் நவகிரகங்கள் சன்னதி அமைந்துள்ளது. வெளிப்பிரகாரத்தில் அரசமரத்தடியில் சிவபெருமான் ஆகாய லிங்கமாக காட்சியளிக்கிறார். அருகில் அரசடி விநாயகர் மற்றும் பக்தர்கள் பரிகாரம் செய்வதற்காக நாகர்கள் அமைந்திருக்கிறார்கள். தென்முகக் கடவுளான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தடியில் முனிவர்களுக்கு உபதேசிக்கும் கோலத்தில் தனி சன்னதியில் காட்சி தருகிறார். இத்திருக்கோயிலின் தனிச்சிறப்பாக கலியுக தெய்வமான ஸ்ரீ தர்மசாஸ்தா பூரண புஷ்கலையுடன் காட்சியளிக்கிறார். இத்திருக்கோயிலின் தல விருட்சமான கடம்ப மரம் அம்பாள் சன்னதிக்கு பின்புறம் சுமார் 850 வருடங்களை கடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலின் விழா காலங்களில் சோமஸ்கந்தர் மற்றும் உற்சவ மூர்த்திகள் மகா அபிஷேகமும் அலங்காரமும் திருக்கல்யாண வைபவங்களும் நடைபெறும் மண்டபமாக திருக்கல்யாண மண்டபம் அமைந்துள்ளது. திருக்கோயிலில் நடைபெறும் வருடாந்திர உற்சவங்களில் முக்கிய நிகழ்வாக சித்திரை பிரம்மோற்சவ பெருவிழா பௌர்ணமியை முன்னிட்டு மிக விமர்சையாக நடைபெறும். சித்ரா பௌர்ணமியன்று தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இந்த உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான ருத்ர அதிகார நந்தி சேவை 3 நாள் இரவு மிக விமர்சையாக நடைபெறும். 7 நாளன்று மிக பிரம்மாண்டமாக திருத்தேர் உற்சவம் நடைபெறும். 15 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. 13 நாளன்று காலை வள்ளி தெய்வானை சமேத சண்முக பெருமான் மகா அபிஷேகம் நடைபெற்று இரவில் மாட வீதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இந்த உற்சவத்தின் கடைசி நாளான 15 நாளன்று இரவு நால்வர் உற்சவம் நடைபெறும். பிரம்மோற்சவம் முடிந்த முதல் சோமவாரத்தன்று காலை சாந்தி அபிஷேகம் மற்றும் 108 சங்காபிஷேகம் நடைபெற்று இரவு ஆஸ்தான உற்சவம் மற்றும் மகா பள்ளியறை பூஜைகள் நடைபெறத் தொடங்கும். வைகாசி விசாக திருவிழா
அதனைத் தொடர்ந்து ஆணி மாதத்தில் நடராஜ பெருமானுக்கு ஆணி திருமஞ்சனம், அம்பாளுக்கு உகந்த மாதமான ஆடி மாதம் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்பாளுக்கு விசேஷ அலங்காரங்கள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. பிரதிவாரம் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. கோ பூஜையும் நடைபெறுகிறது. மாதத்தில் அம்பாளுக்கு 108 பால் குடங்களும் 108 சங்காபிஷேகமும் நடைபெறுகிறது. மாலை சிறப்பு அலங்காரமாக சந்தன காப்பு அலங்காரமும் லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையும் பாராயணம் நடைபெற்று சுமங்கலி பெண்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்று இரவு ஆதி விநாயகர் மூஷிக வாகனத்தில் மாடவீதி புறப்பாடு நடைபெற்று வருகிறது. புரட்டாசி மாதத்தில் அமாவாசை தொடங்கி தசமி வரை நவராத்திரி திருவிழா இத்திருக்கோயிலில் திரிபுர சுந்தரி அம்பாளுக்கு மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அன்று மாலையில் சுவாமிக்கு மகா தீப ஆராதனைகள் நடைபெற்று திருக்கோயில் புஷ்கரணியில் உள்ள ஜீவராசிகளுக்கு முதல் அன்னம் பாலிப்பு நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மூலவர் திருமேனியில் சாத்தப்பட்ட அன்னம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. ஐப்பசி மாதத்தில் வரும் கந்தசஷ்டி உற்சவம் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உற்சவர் சுப்பிரமணியர் சஷ்டி திருவிழாவில் தினமும் மாடவீதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். மகா கந்தசஷ்டி தினத்தன்று இத்திருக்கோயிலில் சக்திவேல் வாங்கும் வைபவம் சிறப்பாக நடைபெறுகிறது. அன்று உற்சவர் சுக்கரவார அம்பாள் சக்திவேலுடன் மாடவீதியில் எழுந்தருளி திரு
திருக்கோயிலுக்கு முன்வந்து உற்சவர் முருகப்பெருமானுக்கு சக்திவேல் வழங்கி அருள் புரிகிறார். இதனைத் தொடர்ந்து மறுநாள் சூரசம்ஹாரம் மாடவீதியில் நடைபெற்று அன்றிரவு சாந்தி அபிஷேகமும் நடைபெறுகிறது. அசுரவதம் செய்த ஜெயந்திநாதர் சிவசுப்பிரமணியனுக்கு திருக்கல்யாண உற்சவம் மறுநாள் மிகச்சிறப்பாக நடைபெற்று மாடவீதி புறப்பாடு இன்று வரை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. கார்த்திகை மாதம் முழுவதும் இத்திருக்கோயிலில் அருள் புரியும் தர்மசாஸ்தாவிற்கு தினமும் அபிஷேகம் நடைபெற்று பஜனைகள் நடைபெற்று அன்னதானமும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அருள்மிகு பூரண புஷ்கலா தர்மசாஸ்தாவிற்கு மண்டல விளக்க பூஜை இங்கு மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. கணபதி ஹோமத்துடன் மகா அபிஷேகங்கள் நடைபெற்று மாலை விளக்கு பூஜை விழா சிறப்பாக நடைபெறுகிறது. மார்கழி மாதம் தினமும் காலை உசத்கால பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. ஆருத்ரா தரிசனம் திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. மாணிக்க வாசகர் உற்சவம் 9 நாட்கள் நடைபெற்று அருள்மிகு நடராஜ பெருமானுக்கு மகா அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அன்று அதிகாலை நடராஜ பெருமான் ஆதி விநாயகர் சன்னதி முன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். மாதம் திருமஞ்சனம் நடைபெறுகிறது. பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர தினத்தன்று இத்திருக்கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதுபோல தைப்பூச திருவிழாவும் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி திருவிழாவும் 3 நாட்கள் பவித்ரோற்சவம் ஆகியவையும் நடைபெற்று வருகிறது.
சிறப்பான ஒரு சிவாலயத்தை தரிசனம் செய்த மன நிறைவு ஏற்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆதி புரீஸ்வரா போற்றி போற்றி. ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு ஸ்ரீ ஆதி புரீஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.